ஹாய் குட்டீஸ் இந்த வீடியோவில் மொழியோடு விளையாடு இது வந்து முதல் வகுப்பில் முதல் பருவ தமிழ் புக்கில் அந்த பாடம் இருக்குது பாடத்தை பார்க்கலாமா நாய்க்குட்டியை தேடி இப்போ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாய் வந்து என்ன பண்ணுது ஒரு நாய்க்குட்டியை காணல்னு சொல்லி ஃபோட்டோ கொண்டு போகுது இவருக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணலாமா காவலருக்கு நாய்க்குட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதில் இதில் எந்த நாய்க்குட்டி சொல்லாமா இதா இதா பாருங்கள் எதெந்த நாய்க்குட்டி மாதிரி இருக்குது இது ஏற்படலாமா நாய்க்குட்டி தான் அது சரியா அடுத்து பாருங்கள் வேறுபட்டதை வெட்டமிடுவோம் இப்போ வந்து நான்கு பூச்சி இருக்குது இதில் எந்த பூச்சி வித்தியாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா பூச்சியும் நல்லா பாருங்கள் தச்சா இப்போ பாருங்கள் எல்லா பூச்சிக்குமே ஆறு கால் இருக்குது இருக்கா ஆறு கால் இதுக்கு இருக்கா இதுக்கு மட்டும் அஞ்சு கால் இருக்குது ஒரு கால் எந்திரிச்சில இல்லை அப்போ நம்ம இதுக்கு எந்திரிச்சணும் ரவுண்ட் பண்ணணும் ரவுண்ட் பண்ணலாமா அது இந்த பொம்மையை பாருங்கள் இதில் எது வித்தியாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பாருங்கள் பார்த்தாச்சா இது வாயை பாருங்கள் இது வாயை பாருங்கள் இது வாயை பாருங்கள் இது வாயில் பல் இருக்குது இருக்கா அப்போ இதுதான் நமக்கு வித்தியாசமானது வட்டம் பண்ணலாமா அது பாருங்கள் இதை பாருங்கள் நத்தையை எல்லா நத்தையும் பாருங்கள் கண்ணை பாருங்கள் இதுக்கு ரவுண்டாக இருக்கா இதுக்கு ரவுண்டாக இருக்கா இதான் சதுரமாக இருக்குது இதுக்கு ரவுண்டாக இருக்கா அப்போ இதுதான் வித்தியாசம் ரைட் பண்ணலாமா வட்டம் பண்ணலாமா இதுமாதிரி நீங்களும் வட்டம் போட்டுருங்க அடுத்த பக்கம் பார்க்கலாமா இதில் பாருங்கள் முதல் படம் போல் உள்ளதை வட்டமிடுவோம் இந்த படம் மாதிரியே இதில் எதுலாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் வட்டம் போட்டுலாம் பார்க்கலாமா அதை பாருங்கள் இது வாழை பாருங்கள் இதுக்கு ரெண்டு ரெண்டு கால் மாதிரி இருக்கா எங்கே பாருங்கள் இதுக்கு ஒன்று இருக்கா அப்போ இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் மெலிச்சிடலாம் வட்டம் போட்டலாம் போடலாமா பாருங்கள் இந்த படம் மாதிரி இதுவும் இது தான் இருக்குது ஏன்னா இதுக்கு வந்து கொம்பு இல்லை ஒரு கொம்பு அதனால் ரெண்டு ரெண்டு படம் நீங்கள் வச்சக்கூடாது வட்டம் போடக்கூடாது அது இங்கே பாருங்கள் இந்த பொம்மை மாதிரியே இந்த பொம்மைலாம் இருக்கான்னு பாருங்கள் இதே மாதிரி இது இருக்கா இதுக்கு வந்து இந்த மூக்கில் வந்து சோப்பு கலர் இல்லை அப்போ இதுக்கு போடக்கூடாது இதுக்கு போடலாம் இதுக்கு போடலாம் இதில் வந்து வேறு கலர் விட்டு அப்போ இந்த ரெண்டுக்கு போடலாமா தவளை பாருங்கள் இந்த தவளை மாதிரியே வரணும் இது அதே மாதிரி இருக்குது இதுக்கு வந்து விரல் இல்லை இதுக்கு வேண்டாம் இது காலுக்கு ஐய கீழே வச்சுருக்கு இது ரெண்டுக்கும் இதுக்கும் இதுக்கும் பள்ளம் அடுத்து பாருங்கள் பொருத்தமானதே குழுவுடன் சேர்ப்போம் இது வந்து இது வந்து பறவை இந்த பறவையை நம்ம என்ன செய்யலாம் சேர்த்துக்கலாம் அது இது வந்து விளையாட்டு பொருள் இதில் இதுதான் விளையாட்டு பொருள் அப்போ இதுக்கு இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் சேர்த்துக்கலாம் அடுத்து இது வந்து புக்கு பென்சிலு ரப்பரு அப்போ இது வந்து கட்டர் இதை தான் சேர்க்க முடியும் சரியா இப்போ இதில் வந்து நிறைய செருப்பு இருக்குது ஜோடியான செருப்பு நம்ம நினச்சிடணும் சேர்க்கணும் மற்ற செருப்பு வட்டம் போடணும் சேர்க்கலாமா இப்போ இந்த செருப்பும் இந்த செருப்பும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ நம்ம இதை பிடி ஜாயின் பண்ணணும் சரியா இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ இதை சேர்க்கணும் இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது இதை சேர்க்கணும் இந்த ரெண்டும் சேர்க்கணும் இதையும் இதையும் சேர்க்கணும் பிறகு எது வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்கணும் பார்க்கலாமா இப்போ எல்லா செருப்பும் நம்ம இணைச்சாச்சு இந்த ஒரு செருப்பு மட்டும் வித்தியாசமாக இருக்குது நம்ம வட்டம் பட்டோம் சரியா அடுத்து நிகழ்வை சொல்வோம் பாருங்கள் இதில் வந்து ஒரு பறவை இருக்குது ஒரு மரம் இருக்குது காட்டில் மரத்தில் ஒரு பறவை இருக்குது இந்த பறவை என்ன பண்ணுது கூடு கட்டணும்னு நினைக்கி உடனே குச்சி எடுத்து வந்து என்ன பண்ணுது கூடு கட்டுது கூடு கட்டி முடிச்சுட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுது முட்டை விடுது முட்டை இட்டு என்ன பண்ணுது அடக்காக்கு அப்போ குஞ்சு பொறுக்கி குஞ்சிக்கு இறை கொண்டு கொடுக்கு இதான் வந்து செயல்கள் இப்போ இதோடய பேரை சொல்லலாமா இதனது கொடை இது பாகற்காய் இது கல் தவளை இலை முட்டை தலையணை உருளைக்கிழங்கு குடம் இளநீர் யானை பை இந்த பக்கத்தில் பாருங்கள் குச்சி விளையாட்டு குச்சி வச்சு விளையாடுறது குச்சி வச்சு ஒரு குச்சிக்கு ஒரு குச்சி தொடாமல் எடுக்கணும் இது வந்து களிமண்ணில் கைவண்ணம் களிமண்ணை வச்சு பொம்மைகள் செய்கிறது
இதில் பாருங்கள் தானியங்களை வச்சு ஓவியம் இந்த மாதிரி படம் வரைஞ்சிட்டு இது மேலே தானியங்களை ஒட்டிடணும் பசை வச்சு ஒட்டியிருக்கா. இப்போ இதில் உங்கள் இஷ்டப்படி இப்படி நினைச்சிடணும், இப்படி இப்படி கிறுக்கணும், உங்கள் இஷ்டப்படி நினச்சிடலாம், அந்த இடத்துல நீங்கள் கிறுக்கலாம். சரியா வண்ணம் இந்த வாத்துக்கு இப்படி அழகாக கலர் கொடுக்கணும், இந்த வாத்துக்கு கலர், மேகத்துக்கு, இந்த தண்ணிக்கு, இந்த மாதிரி கலர் கொடுக்கணும்னா இது வந்து புள்ளிகளை இணைக்கணும். இந்த புள்ளி அப்படியே இணைக்கலாமா அப்படி இந்த அப்படியே இணைக்கணும். ஃபுல்லாக நீங்கள் இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு படம் அப்படி வந்துடும். அப்படியே இணைக்கணும். அதுமாதிரி இங்கே இந்த புள்ளி அப்படி எப்படி எப்படி இணைச்சிடணும், இதெல்லாம் அப்படி இணைச்சிடணும். அதுமாதிரி இங்கே அதேமாதிரி இந்த ரவுண்டுக்கு அப்படி இணைச்சி இந்த இதில் இணைச்சி இப்படி இப்படி இணைச்சிடணும். அந்த புள்ளியை மட்டும் இப்படி இப்படி இணைச்சிடணும். இந்த மாதிரி இணைச்சிடணும். அடுத்து இதில் இதில் இதே மாதிரி இப்போ இணைச்சிடணும்னா இதுக்கு பின்னாடி வாங்க இந்த இதுக்கு இந்த புள்ளிக்கு மேலேயே நீங்கள் இணைச்சிடணும். இப்படி எப்படி கோடு பண்ணுவோம்னா அதே மாதிரி இதிலேருந்து எப்படி ஆரம்பித்து எப்படி அதுமாதிரி இது இப்படி இதுமாதிரி இது இப்படி ரவுண்டு இந்த ரவுண்டு இப்படி வருது. இப்படி கத்த மாதிரி அந்த மாதிரி இதில் அப்படி இப்படி முடிய முறுக்கு மாதிரி இப்படி ஒரு ரவுண்டு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த இந்த ரெட் கலர்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்து இப்படி கொண்டு போகணும். அதுமாதிரி இது வந்து இங்கேருந்து வரணும். இது வட்டம், இது இங்கே இங்கே, இது ரிவர்ஸ். அடுத்து பாருங்கள் இப்படி ஆரம்பித்து ஒரு வட்டம் படுங்க. இப்படி பாருங்க இந்த கோடு புள்ளி இருக்கிற மாதிரி இந்த கோடு புள்ளி. இப்போ இதுக்கு வந்து கோடு ரெண்டு, மேலே ஒரு கோடு, இதில் புள்ளி எல்லாம் வைக்கணும். இதில் உள்ளதே மாதிரி இங்கே வரையலாமா பாருங்க இதேமாரி இதில் வந்துருக்க மாதிரியே இங்கே நம்ம நினச்சிட்டு வந்துட்டோம். இது விரல் ஓவியம்னா என்னென்னா இப்போ இந்த பாருங்கள் உங்கள் விரல் இருக்கா, இந்த மாதிரி விரலில் நீங்கள் மைய தொட்டுட்டு இப்படியே வச்சுக்கலாம். இதுதான் விரல் ஓவியம். இந்த மாதிரி அச்சு எடுக்கிற மாதிரி இந்த இருக்கா அப்படி வச்சு நீங்கள் எதிரால் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இதில் இதில் ஒரு இது ஒரு ஓட்டி வைக்கணும். இதில் வச்சா தலை மாதிரி இருக்கும். இதெல்லாம் கண்ணெல்லாம். அடுத்து பாடல் பாடலாமா? குதித்து குதித்தே ஓடும் குதிரையதோ பாராய், அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய், பறந்து பறந்து போகும் பறந்து அதோ பாராய், நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய். நத்தைங்க இருக்கா? தத்தி தத்தி போகும் தவளை இதோ பாராய், துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் வாராய். தெரியா அந்த பாட்டு நேரத்தில் படிக்கலாமா? குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாறை, அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாறை, பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாறை, நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாறை, தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாறை, துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வம் வாராய். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.